மதவண்டி பாருங்களா வரல, கண்ணாடி பாருங்க தான் வந்திருக்கு. இல்ல இல்ல வீடியோ எடுங்க. அவரு அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா காலையில வருமே அந்த மாதிரியா வீடியோ எடுக்க, காலையில வர மாதிரியா தூடுறாங்க. ரொம்ப சிந்தாப்பட கஷ்டப்படுறவங்களை போயிட்டு நான் பையன் 6 மணிக்கு வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் வரல எனக்கு ஒன்றும் வரலாம், அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் கிடைக்கும். யாரும் பைய வச்சுக்கோங்க. அவார்டு இருப்பா அண்ணா, அவார்டு போட்டு போட்டுக்கலாமா இல்லை அப்படியே கொடுத்துடலாமாண்ணா? போட்டு போட்டதும் நல்லா இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணும் போடுவேன், நல்லா அழகாக போட்டு. இப்பதான் முதல்ல ஒரு சமையல் குறிப்புன்னு சொன்னா வெள்ளை தான் போடுவாங்க, இப்பதான் லெதர் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சாங்க செருப்பு மீன்லாம், அந்த அளவுக்கு அதுவும் நல்லா இருக்கு. எல்லாம் தாண்டிதான் வந்துருக்கு நமக்கு, அங்க குடல் போனா கூட நமக்கு சுத்தம் பண்ணி தான் வெட்டணும். இதோட ரீசன் என்ன, சீதல வேவாது அதனாலதான் உங்களுக்கு போறது. கேசா போட்டு நீங்க கண்ணா போட்டு சொல்றீங்களா, ரெண்டு பக்கம் திருப்பி வேக வைக்கலாம். இது வந்து இப்படி வேக வைக்கணும், அப்புறம் இப்படி வேக வைக்கணும்,
இப்படி திருப்பி வைக்கணும். அதுதான் பட்டையா இருந்ததுன்னா ரெண்டே பக்கம் தான். ஒண்ணும் இல்ல மாதிரி மீன் நல்லா இருக்குமா? ஐஸ் வச்சுதான் வர மீன். மீன் பிடிச்ச உடனே ஐஸ் வச்சிருவாங்க. பை கொடுங்கம்மா, அப்படி பிரிங்களா கொஞ்சம். நல்லா மீன். ஏன்னா நீங்க ஒரு மணி நேரம் செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, ஒரு மணி நேரம் பொறுத்து செஞ்சாலும் மீன் ஒன்றும் ஆகாது. சரியா? என்னங்கம்மா கொடுத்து நீ எங்க போயிருந்த? அப்ப வெளியேற்ற பண்ண என்ன பண்ண முடியும்? ஓகேம்மா. இன்னொரு இடத்துல கரெக்டா இருக்க ஒரு கோடு புரியுதா? அவங்க மாளிகமா மீன் நல்லா இருக்கு. இதுவே பரவாயில்ல. இப்போ ரெண்டு மீன் வச்சுனா ஆனால் இந்த சைஸ் தான் ஓகே. கொஞ்சம் கனமான மீன் இருந்ததுன்னா இன்னும் மோசமாயிடுது. மீடியம் சைஸ்ன்றதுனால கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் பெரிய மீன் வச்சுனேன். ஜல்லி இல்லாமல் போய் கவர் இருக்குங்களா? கவர் போய் எப்படி கவர்னு சைஸ் ஜல்லி இல்லை என்ன?